பேட்டி எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் கொடுப்பா? 5 நிமிஷம், 10 நிமிஷம். அதுக்குள்ளே 4 கேள்வி கேட்குறா. என் வாழ்க்கையே வேலையே அதை வச்சுன்னு தான் முடிவு பண்ணுறா. என்ன சுவாமி, இந்த 4 நிமிஷத்துல 3 மணி நாள் பரீட்சையில் வாங்கலேன்னு விட்டா அவ்வளோதானா? அதுக்குன்னு நான் 30 வருஷம் படித்தது வீணா போடுமானால் அவ்வளோதானே அவகாசம் இருக்குது? இப்போ 30 வருஷம் நான் படிச்சுட்டு வந்தால் 30 வருஷமாக பரீட்சை வைக்க முடியும்? கொடுக்கறது 30 நிமிஷம் தான் கொடுப்பா. அதுக்குள்ளே நாம் எத்தனை சொல்ல வந்தோமோ அதை எடுத்துரைக்க வேண்டுமோ இல்லையோ, அந்த சாதுரியம் இருக்க வேண்டும். ராமனுக்கு வாக் சாதுரியம் இருந்து தான், ஹனுமானுக்கு வாக் சாதுரியம் இருந்து தான் கொண்டாடிக்கிறா ஒருத்தருக்கு ஒருத்தர். வால்மீகி சொல்கிறார், வாக்மி ஸ்ரீமான். ராமன் தான் வாக்மி ஸ்ரீமான், பேச்சு வன்மையே அவரு குறித்தான பெருமை. அதே போல் ராமன் ஹனுமானை கொண்டாடிட்டு இருக்கார். நான்ருக்வேத வினீதஸ்ய நாயுஜுர்வேத தாரிணா நாசாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷித்தும் ரிக்கு யஜுசு சாமம் அதர்வம். இதில் ஒன்னொன்னும் தெரியாதவனால் இப்படி பேசவே முடியாது, அவ்வளவு நாவன்மை உடையவன். நாவீருடைய பிரான்னு சம்பிரதாயத்தில் பேரே சொல்லுவார்கள். ஆழ்வார் பெரும் வாக்சாதுரியம் உடையவர். திருமங்கி ஆழ்வார் அப்படி பேசக்கூடியவர். எல்லா ஞானிகளும் நன்னா பேசுகிறாள் என்னால் தெளிவு இருக்கு. உள்ளத்தில் தெளிவு இருந்தால், புத்தியில் குழப்பம் இல்லாவிட்டால் பேச்சில் தெளிவு வரும். நாமே குழம்பி கிடந்தோம் என்றால் அப்போ பிறத்தையாரையும் குழப்பித்தான் விடுவோம். வாக் சாதுரியம் வேணும். சதசி வாக்படுதா யுதி விக்ரமஹ. சண்டை போடும் சண்டைக்களத்துக்கு போனால் நல்ல சக்திசாலியாக இருக்கணும், விக்ரமனாக இருக்கணும். ஆனால் பலரும் வீட்டுக்குள் விக்ரமனாக உள்ளனர். வெளியில் போனால் சாமர்த்தியத்தை காட்டுறாலா தெரியாது. ஆனால் வீட்டில் இருக்கும்போது யாரெல்லாம் அப்பா அம்மா மாமனார் மாமியார் மனைவி கணவன் இவ்வளோ கோச்சுப்பா, தான் சொல்கிறபடி நீ நடக்கலைன்னா விட்டேன்னா பாருங்குவா. அதெல்லாத்தையும் கொஞ்சம் வெளியில் வச்சுக்கலாமே சுவாமி. வீட்டில் எல்லாரோடையும் சௌஜன்யமாக ஒத்துப்போவோம், வெளியில் உங்கள் சாமர்த்தியத்தை காட்டுமேனால் அங்கே காட்ட முடியலேன்னு தான் இங்கே காட்டின்ருக்கேன் அப்படின்னு அவரே குறப்பட்டுக்கிறார். அதனால் அப்படி இல்லாமல் வெளியில் விக்ரமத்தை காட்ட வேண்டும். யசசிச்ச அபிரதிக்கு நமக்கேற்ற புகழில் விருப்பமுடையவனாக இருக்க வேண்டும். வேண்டா புகழில் விருப்பப்படக்கூடாது. ஆனால் சாத்திக புகழ் இருக்குமோ இல்லையோ, அதாவது நமக்குன்னு புகழ் இருக்குதுன்னு சொன்னால் ஆறான்னு கொண்டாடுறாள்னா கூட வேண்டான்னு மறுத்துடணும். அதே ஒரு பெரியவருடைய சம்பந்தத்தை வச்சு நம்ம புகழறாள்னு வச்சுங்க, எப்படி மறுக்கிறது? இந்த சுவாமி என்னமா பேசுவார் தெரியுமோ, என்னமா பாடுவார் தெரியுமோன்னு கொண்டாடுறார். அதெல்லாடி எனக்கு ஒன்றும் கிடையாது சுவாமி, ஆச்சாரிய அனுகிரகத்தால் இனிமேல் தான் ஏற்படணும் அப்படின்னு நம்ம சொல்லி கிடையாது கிடையாதுன்னு மறுக்கணும். அதே பேசினவர் வேற மாதிரி கொண்டாட ஆரம்பித்தார். இவர் ராமானுஜரிடத்தில் ரொம்ப ஆசை இருக்கிறவர், நம்மாழ்வார் திருவடிகளை விடாதவர், நாதமுனிகள் திருவடிக்கு நிழல் போன்றவர் இப்படின்னு ஒருத்தர் கொண்டாடினார்னு வச்சுங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சாமி, ஏன் அப்படிலாம் இருக்குதுன்னு சொல்கிறது? இப்போ அதெல்லாம் ஒன்று எனக்கு இல்லைன்னு எப்படி சொல்கிறது? இதெல்லாம் இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டாகணும் இல்லையோ. எம் படிப்பு என் குணம்னு கொண்டாடினவனா இல்லைன்னு சொல்லிடலாம். பெரியவரொத்தரை பற்றி சொன்னால் அந்த புகழ் வேண்டிய புகழ் தானே? அதைத்தான் நம்ம முன்னோர்கள்லாம் ஆசைப்பட்டிருக்கா. ராமானுஷநூத்தந்தாதின்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். ராமானுஷரை பற்றின 108 பாசுரங்கள் திருவரங்கத்தமுதனார் சாதித்திருக்கிறார். முன்னை வினையகல மூங்கிற் குடியமுதன் பொன்னங்கடற்கமல போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கணியாகச் சேர்த்தினேன் தென்புலர்கார்க்கு என்ன கடவுடையேன் யான்னு தொடங்கிறது. முதல்ல 100 ராமானுஷநூத்தந்தாதி அவர் எழுதினார். இது ஒரு அழகான கதை கேளுங்க. ஒரு 108 பாசுரம் எழுதிட்டார். எழுதி ராமானுஜருடைய பெருமையெல்லாம் ஊராருக்கு எடுத்து உரைத்தார். அதை ராமானுஜர் முதல்ல வாங்கி படித்து பார்த்தார். இது என்ன நம்ம புராணம் பாடுறதா இருக்குது, இது லோகத்தில் நடையாடவே கூடாது அப்படின்னு அப்போவே அழிச்சுட்டார். அந்த சுவாமிக்கு ஒரே வருத்தம், ராமானுஜ வைபவத்தை ஊருக்கு சொல்லணும்னா இப்படி இவர் அழிச்சிட்டாரே, நேரம் சொல்லவே தானே இவர் மாட்டேன்ருக்கார், ஒன்று செய்வோம். அவர் சாமர்த்தியமாக தன் எழுதுகிற முறையை மாற்றினுட்டார். ராமானுஜருக்கு நேர புகழ்னு எழுதாமல் நாதமுனிகளுடைய திருவடியே ராமானுஜர் தான். ஆளவந்தாரிடத்தில் அத்தனை பக்தி படைத்தவர் ராமானுஜர் தான், நம்மாழ்வாரை எல்லாமா கொண்டவர் ராமானுஜர் தான் அப்படின்னு மாற்றி நன்னா கொண்டாடினார். சீலங்கொள் நாதமுனியை நெஞ்சால் வாரிப்பருகுமி ராமானுஷன், எதிகட்கிறவன் யமுனைத்தரவன் இணையடியாம் கதிபத்துடையவி ராமானுஷன்.